Good morning. இன்னைக்கு டேட் April 7, 2022. இன்னைக்கு பேப்பரோட ஹெட்லைன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூஸ், இந்தியா ஆஃபர்ஸ் ஹெல்ப் டு என் ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட். ஸோ ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்டில் இந்தியா வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல சொல்யூஷன் கொண்டு வருவாங்க. ரஷ்யா வந்து டிஃபென்ஸ் வைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஒரு முக்கியமான பார்ட்னர். அட் த சேம் டைம் உக்ரைனுக்குமே வந்துட்டு அஸ் ஐரோப்பியன் கண்ட்ரியாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ரைட் சைட், கோட்டபயா ஹேஸ் நோ ரீசன் டு ரிசைன். ஸ்ரீலங்காவோட பிரசிடென்ட் கோட்டபயா ராஜபக்ஷா, ஸோ இவர் மக்களால் எலெக்ட் பண்ணி தான் நான் வந்துட்டு பிரசிடெண்டாக ஆனேன். இப்படி ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்கிறதுனால, இப்போ அங்கே மக்கள் எக்கனாமிக் கிரைசிஸ்னால ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு என்னால் மினிஸ்ட்ரியை விட்டு ரிசைன் பண்ணி வர முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் இன்னைக்கு பேப்பரோட ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல், சேஃப்டி ஃபர்ஸ்ட், த டேம் சேஃப்டி அத்தாரிட்டி அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது டேம் சேஃப்டி ஆக்ட்ன்ற ஒன்று 2021 கொண்டு வந்தாங்க. இதுக்கு கீழே ஒரு கமிட்டி ஆரம்பிச்சு, ஸோ அதில் இருக்கக்கூடிய 16 மெம்பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேம் சேஃப்டி கொடுத்து ரிவ்யூ பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ எஸ்பெஷலி முல்லை பெரியார் டேமை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்காக இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க. நேற்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கமிட்டியை அடுத்த 1 இயருக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே கமிட்டியை இன்னும் 1 இயர் கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றின நியூஸ் தான் ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலில் கொடுத்துருப்பாங்க. வெக்யாப் வைஸ் கொஞ்சம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வெக்யாப் என்விசேஜ்டு அப்படிங்களா, என்விசேஜ்டு அப்படின்றது ஒரு வேர்ப், டு ஹாவ் சம்திங் அஸ் அ பிளான் ஆர் அன் இன்டென்ஷன், ஒரு பிளான் பண்ணி ஒரு இன்டென்ஷனோட ஒரு விஷயத்தை பண்ணுறது ஓகேங்களா. ஸோ இந்த கமிட்டி ஒரு பிளான் ரிவ்யூ கொடுப்பாங்க. இந்த டேமை பற்றின பிளானுங்கெல்லாம் செட் பண்ணிட்டு தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ரிவ்யூலாம் எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ என்விசேஜ்னாலே பிளானிங் தான். நெக்ஸ்ட் வெக்யாப் கான்ட்ரோவர்சீஸ், ப்ரொலாங்கு பப்ளிக் டிஸ்அக்ரிமெண்ட் ஆர் ஹீட்டட் டிஸ்கஷன், ஒரு ஹீட்டட் டிஸ்கஷன்னு சொல்லலாம் சரிங்களா, வாக்குவாதம் சரிங்களா, அதுதான் கான்ட்ரோவர்சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வெக்யாப் அப்ரிஹென்ஷன், அப்ரிஹென்ஷன் அப்படின்றது ஒரு நவுன், ஃபியர் தட் சம்திங் பேட் ஆர் அன்பிளசன்ட் வில் ஹேப்பன், ஒரு நமக்குள்ள ஒரு ஃபியர் இருக்குது கண்டிப்பாக ஏதோ ஒரு தப்பான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல அந்த டேமோட குவாலிட்டியை தான் சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அந்த முல்லை பெரியாறு டேமினுடைய குவாலிட்டி ரொம்பவே மோசமாக இருக்கும். ஸோ அடுத்து அந்த டேமோட சேஃப்டி கொடுத்துருத்தோ இல்லை அடுத்த டேம் கட்டலாமா அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்ரிஹென்ஷன் அப்படின்றது கண்டிப்பாக ஏதோ ஒரு தப்பான ஒரு அன்பிளசன்ட் இல்லை ஒரு பேட் திங் நடக்க போகுதுன்னு முன்னாடி நமக்கு ஃபியராக இருக்குது. நெக்ஸ்ட் வைக்கா காம்ப்ளசன்சி ஓகேங்களா, காம்ப்ளசன்சி அப்படின்றது ஒரு நவுன், எ ஃபீலிங் ஆஃப் ஸ்மக் ஆர் அன்கிரிட்டிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் ஒன் செட் ஃபார் ஒன்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் ஓகேங்களா, காம்ப்ளசன்சி ஓகேங்களா. ஸோ காம்ப்ளசன்சி அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு அன்கிரிட்டிக்கலாக கிரிட்டிக்கலாக இல்லாமல் ஒரு விதமான அந்த அச்சீவ்மெண்ட்டை நினச்சி கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிக்கிறது, அதுதான் காம்ப்ளசன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வைக்கா ரிலை ஆன் அப்படின்றது ஒரு ஃப்ரேசர் வேர்ப், எதையோ ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்குது, டிபெண்ட் ஆன் சம்திங் ஆர் டிபெண்ட் ஆன் சம்திங். ஸோ நெக்ஸ்ட் வைக்கா பார்த்தீங்கன்னா ஸ்கேர் மாங்கர்ஸ் ஓகேங்களா, எ பர்சன் ஹூ ஸ்ப்ரெட்ஸ் ஃப்ரைட்டனிங் ஆர் ஒமினஸ் ரிப்போர்ட்ஸ் ஆர் ரியூமர்ஸ், ரியூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க இல்லையா, தப்பான நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறது அதுதான் ஸ்கேர் மாங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் எடிட்டோரியல் த சைல்டு அட் த சென்டர், மினிஸ்ட்ரி ஆஃப் சைல்டு அண்ட் டெவலப்மெண்ட், அதாவது மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி ஜோபின் ராணி ஓகேங்களா, இவங்க மினிஸ்ட்ரியில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக ஓகேங்களா. ஸோ அங்கே கொண்டு வந்த ஸ்கீம்ஸாக இருக்கட்டும் அண்ட் தென் இந்த சைல்டு அண்ட் டெவலப்மெண்ட்காக பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கொண்டு வர ஸ்கீம்ஸாக இருக்கட்டும் அதை கம்பேர் பண்ணி தான் பேசியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அதுதான் இந்த சைல்டு அட் த சென்டர்னு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இந்த மிஷன் பட்சாலியா, மிஷன் பட்சாலியா அப்படின்றது மகாராஷ்டிராவில் கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் சரிங்களா, எஸ்பெஷலி சைல்டு அண்ட் டெவலப்மெண்ட், ஸோ சில்ட்ரன்ஸுடைய ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் செக் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான். இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸான மிஷன் சக்தி, போஷன் 2.0 இது மாதிரியான ஸ்கீம்ஸோட கம்பேர் பண்ணி பேசியிருப்பாங்க. மிஷன் சக்தி அப்படின்றது டிஃபென்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க, அட் த சேம் டைம் சைல்டு அண்ட் டெவலப்மெண்ட்லேயும் டிஃபென்ஸ் செக்டாரில் மிஷன் சக்தின்றது இந்த ராக்கெட் ஸ்பேஸ் அது அதை ரிலேட்டடானது. இங்கே சைல்டு அண்ட் டெவலப்மெண்ட்ல மிஷன் சக்திங்கிறது விமன் எம்பவர்மெண்ட்டுக்கானது. அட் த சேம் டைம் போர்ஷன் 2.0 இந்த ஸ்கீம் எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸோட நியூட்ரிஷனுக்காக கொண்டு வரப்படுது சரிங்களா. ஸோ இது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கூட ஸ்டேட் ஸ்கீம்ஸை கம்பேர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. செகண்ட் எடிட்டோரியல் பொறுத்தளவு வெக்யாப்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வெக்யாப் காம்ப்ரிஹென்சிவ், காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்ற ஒரு வெக்யாப் இருக்கும் சரிங்களா. ஐவிஇரம்ன்றது அது ஒரு அப்ஜெக்டிவ்னு சொல்லுவோம், இன்க்ளூடிங் ஆர் டீலிங் வித் ஆல் ஆர் நியர்லி ஆல் எலமெண்ட்ஸ் ஆர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சம்திங், ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்லேருந்தும் திங்க் பண்ணி ஒரு விஷயத்த டீல் பண்ணுறது அதுதான் காம்ப்ரஹென்சிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வெக்யாப் ஸ்டாட்டுடரி, ஸ்டாட்டுடரி அப்படின்னாலே சட்டப்பூர்வமான சட்ட ரீதியான அப்படின்னு தமிழில் கேள்விப்பட்டிருப்பாங்க இல்லையா, அதுதான் ஓகேங்களா. லெஜிஸ்லேஷன் வைஸ் ஒரு ரெகுலேட்டராக ஒரு ப்ராப்பராக ஒரு விஷயத்தை பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வெக்யாப் டிஸ்ட்ரெஸ், டிஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நவுன், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் சாரோ ஆர் பெயின் இல்லைன்னா ஆங்ஸைட்டியாக இருக்குது அதுதான் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வெக்யாப் ரீஹாபிலிட்டேஷன்,
ஓகேங்களா. ரீஹாபிலிட்டேஷன், த ஆக்ஷன் ஆஃப் ரீஸ்டோரிங் சம்திங் தட் ஹாஸ் பீன் டேமேஜ் டு இட்ஸ் ஃபார்மர் கண்டிஷன், ரீஸ்டோர் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ அது ஆல்ரெடி ஒன்று ஆல்ரெடி இருந்த நிலமையிலேருந்து டேமேஜ் ஆகிருக்கலாம். ஸோ அதை இன்னும் புதுப்பிச்சு கொண்டு வரும், ரீஸ்டோரிங் சம்திங். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் லிமிடெடோட எம்ஓயு சைன் பண்ணியிருப்பாங்க. இந்த எம்ஓயு வந்துட்டு எதுக்காகனா இந்தியாவில் எம்எம்டிடி ஏர்கிராஃப்டை கொண்டு வர்றது தான், அதாவது மல்டிமிஷன் டேங்கர் டிரான்ஸ்போர்ட் ஓகேங்களா. அதுதான் அதுக்கான ஃபுல் ஃபார்ம், மல்டிமிஷன் டேங்கர் டிரான்ஸ்போர்ட். இந்த ஏர்கிராஃப்டை இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்காக இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அண்ட் தென் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிப்பாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் ஆன் உக்ரைன் கவர்மெண்ட் பிளானிங் டிப்ளமேட்டிக் அவுட்ரீச். ஸோ நெக்ஸ்ட் கமிங் டேஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இடையில 2+2 மினிஸ்ட்ரி டயலாக், அதாவது ஒரு கண்ட்ரியினுடைய டிஃபென்ஸ் அண்ட் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் வந்து இந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மீட்டிங் நடக்கும்போது அட் த சேம் டைம் இதே 2+2 மினிஸ்ட்ரி டயலாக் கிரேட்டர் டோக்கியோ அதாவது ஜப்பான் கூடயும் நடக்கும். அண்ட் தென் ஏப்ரல் 2021-22 பிரிட்டிஷோட பிரைம் மினிஸ்டர் அதாவது போரிஸ் ஜான்சன் இந்தியா விசிட் பண்ணுறாங்க. அண்ட் தென் இந்த முக்கியமான மீட்டிங்ஸ் எல்லாம் அப்கமிங் டேஸில் இருக்குது, அட் த சேம் டைம் குவாட் சம்மிட்டும் இருக்குது. ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில் ரிவ்யூ தான் இந்த நியூஸில் கொடுத்துருப்பாங்க. இஸ்ரேலி கவர்மெண்ட் லாஸஸ் மெஜாரிட்டி ஓகேங்களா. ஸோ இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான நஃப்தலி பென்னட் சரிங்களா. ஸோ இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவரோட பார்ட்டியில் இருக்கக்கூடிய எம்பிஸ் எம்எல்ஏஸ் எல்லாம் இப்போது என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டி என்ன பண்ணிட்டார், லாஸ் பண்ணிட்டாரு. ஸோ அப்கமிங் டேஸில் நமக்கு தெரியும், ஸோ இஸ்ரேலி பென்னட்டே பிரைம் மினிஸ்டராக கண்டினியூ பண்ணுவாங்களா ஆர் திரும்பவும் அவங்க எலெக்ஷன் வருமானம் சரிங்களா. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ப்ரொஜெக்ட்ஸ் இந்தியாஸ் ஃபிஸ்கல் இயர் 23 க்ரோத் அட் 7.5%. ஸோ இந்தியாவுடைய ஃபிஸ்கல் இயர் 23க்கான க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா 7.5% இருக்கும் அப்படின்னு ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த வேல்யூவை நோட் பண்ணிக்கணும். சிந்து அண்ட் ஸ்ரீகாந்த் குரியஸ் ஓகேங்களா, கொரியாஸ் ஓப்பன் சூப்பர் பேட்மிண்டன் டோர்னமெண்ட். ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸான சிந்து ஸ்ரீகாந்த் அடுத்த லெவலுக்கு போயிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. 4 இந்தியன் பாக்ஸஸ் என்டர்ஸ் ஃபைனல்ஸ். ஸோ தாய்லாந்து ஓப்பன், தாய்லாந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்டர்நேஷ்னல் பாக்ஸிங் டோர்னமெண்ட் ஒன்று நடந்துட்டுருக்கு சரிங்களா. இதில் இந்தியன் பாக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் கிட்டத்தட்ட ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிருப்பாங்க, ஆஷிஷ் குமார், கோவிந்த் சஹானி, பரிந்தர் சிங் அண்ட் தென் மோனிகா. ஸோ இந்த 4 பேரோட நேமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஈவெண்ட் ஃபுல்லாக வந்து மின்னஸ் யாருன்னு பார்ப்போம். இன்னைக்கு பேப்பருடைய இம்பார்ட்டன்ட் நியூஸோட தான். தேங்க்யூ.